ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். மின்சாரத்துறையிலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான பெர்மனண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேனேஜர் அண்ட் ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் மேனேஜர் போஸ்ட்டுக்கு ஸ்டார்டிங் சேலரியாக 79,000 ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50,000 பெர் மந்த் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா May 29. இந்த வீடியோவில் நாம இந்த ஜாப்க்கான எலிஜிபிலிட்டி, சேலரி, செலெக்ஷன் ப்ராசஸ் அண்ட் எப்படி அப்ளை பண்ணணுன்ற எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம சேனலில் ரெகுலராக கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். வாங்க இந்த நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டட்லேருந்து வந்திருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி மேனேஜர் அண்ட் ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேகன்சியோட டீடெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் டெப்டி மேனேஜரின் ஹச்ஆரில் பார்த்தீங்கன்னா 48 வேகன்சிஸ் இருக்குது. டெப்டி மேனேஜரின் எஃப்என்டேயில் 24 வேகன்சிஸ், சிஎன்எம்எம்மில் 39 வேகன்சிஸ், லீகலில் ஒரு வேகன்சி அண்ட் ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டரில் 2 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 114 கரண்ட் வேகன்சிஸ் இருக்குது. அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா பேக்லாக் வேகன்சிஸாக ஒரு 14 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கான ரிசர்வேஷனோட டீடெயில்ஸும் இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டெப்டி மேனேஜரின் ஹச்ஆர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுல் டைம் 2 இயர்ஸ் எம்பிஏ கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவல்டான டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் டிப்ளமோ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெப்டி மேனேஜரின் எஃப்என்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் சிஏ ஆர் ஐசிடபிள்யூ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுல் டைம் எம்பிஏ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெப்டி மேனேஜரின் சி அண்ட் எம்எம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எனி பிரான்ச்சஸில் இன்ஜினியரிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் நீங்கள் எம்பிஏ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெப்டி மேனேஜரின் லீகலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைம் டிகிரி இன் லா வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் உங்களுக்கு 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர். இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சலர்ஸ் டிகிரி ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். எனி டிசிப்ளினில் கம்ப்ளீட் பண்ணிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். இல்லை அப்படின்னா மாஸ்டர்ஸ் டிகிரி இன் ஹிந்தி ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் இங்கிலீஷ், இல்லை அப்படின்னா பேச்சலர்ஸ் டிகிரி இன் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் டிகிரியில் நீங்கள் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் மேனேஜர் லெவல் போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் பே உங்களுக்கு 56,000 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அது கூட அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 79,000 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பேவாக 35,000 ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அலவன்சஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 50,000 பெர் மந்த் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன விதமான அலவன்சஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குது, இன்சென்டிவ்ஸ், லோன் டீடைல்ஸ் அண்ட் அதர் பெனிஃபிட்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மேனேஜர் லெவல் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18-30 இயர்ஸ் வரைக்கும் உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் போஸ்ட் 18-28 இயர்ஸ் வரைக்கும் உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸும் ஓபிசி கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் மேனேஜர் போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ மூலமாக வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் போஸ்ட்டுக்கு ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் மூலமாக வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதோட ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸோட டீடெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனோட சிலபஸும் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் கோத்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரும் நோட்டிஃபிகேஷன் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஒன் செகண்ட் கோத்ரூ பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் மேனேஜர் போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் போஸ்ட்டுக்கு 150 ரூபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை ஜென்ரல் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அண்ட் ஓபிசி கேட்டகரி சேர்ந்த மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், எஸ்சி எஸ்டி அண்ட் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. அண்ட் இந்த ஃபீஸை நம்ம ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம் த்ரூ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலமாக. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு நம்ம May 12 இருந்து May 29 வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஜெனரல் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒன் செகண்ட் செக் பண்ணிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிள் கண்டிடேட்ஸ் கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான ஜாப் இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், பாய்.